புடியதன் உருவுமை குலமிகு கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வடமுற இரையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதிட சாம்ராட் மகேஷ்யர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி, அதாவது ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் ரொம்பவுமே சிறப்பாக சார் நீங்கள் சொன்ன இந்த பூஜை புனஸ்கரணங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன், லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குதுன்னு ஒவ்வொரு இடங்களில் சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை தர்றது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள்லாம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய 5-6 திருவண்ணாமலையில் சாது யாத்திரை, 6ஆம் தேதி காத்தால அற்புதமான யாகம் இருக்குது, சந்தான கோபாலகிருஷ்ண யாகம், புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்க்குறவளுக்கு இந்த ஹோமம் ரொம்ப விசேஷமான, இந்த ஜபம் விசேஷமான ஒரு ஜபமாக இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த ஜபத்துக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, இதில் நிறைய பேர் பங்கேற்றுருக்கா. இதில் வந்து பத்மநாபன், திருச்சூர்லேருந்து பத்மநாபன், சேலத்துலேருந்து ராஜாமணி, இது போன்ற நிறைய பேர் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காசி யாத்திரை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, காசி யாத்திரை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெப்ரவரி லாஸ்ட்டு நம்ம வந்து காசி யாத்திரை 28ஆம் தேதி நம்ம வந்து காசி யாத்திரையை தொடங்க போகிறோம். திருப்பி 1ஆம் தேதி ரிட்டர்ன் காசி, கயா, பிரயாக்ராஜ், 3 இடங்களில் பிரயாணம் பண்ண போகிறோம். நிறையா பேர் புக்கிங் போட்டாங்க. இதில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டாக நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்புலாம். சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பெரியவங்களுக்கு உண்டான மந்திர கிளாஸ், இந்த மந்திர கிளாஸ் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்க போகிறது. சனி ஞாயிறு நடக்கக்கூடிய இந்த மந்திர கிளாஸில் ஜூம் மூலமாக எனக்கு வந்து மந்திரங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு ரொம்ப அற்புதமாக பெரியவங்களுக்கு நடத்தக்கூடிய இந்த மந்திர கிளாஸ், பெண்கள் மட்டும் இதில் சேரணும்னு நினச்சிட்டுருக்குறவங்க தாராளமாக 9952306111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புக்கிங் போடல. இது பெண்களுக்கு மட்டும். இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போகிறோம். 27/12/2022 சுபக்கிருத வருடம், மார்கழி மாதம், 12ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், 8:29 வரை பின்பு சதயம். இன்றைய திதி சதுர்த்தி, காலை 7:18 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து வந்து செய்து கொள்வது. இன்னொன்று, ஒரு குழப்பத்திலே ஒரு காரியத்தை வந்து நடத்துறது. குழப்பம் இருந்தால் வேண்டாம், இந்த மாதிரி குழப்பமே வேண்டாம், நம்ம தெளிவாக இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு நினைத்த விஷயங்கள் அனுகூல்யம் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். மிகப்பெரிய தொழில் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக பேசின்னு இருந்தால் இப்போ பேசுகிறது கிடையாது, என்னென்னே தெரியல. நம்மளும் அந்த பேசுகிற டச் விட்டு கொடுத்தோம், திருப்பி நம்ம எடுத்து பேசி பார்ப்போம். அவள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை என்னன்னு தெரியலையே. இப்படி பல விஷயத்தை தேவையில்லாத சில காரியங்களை மனசில் போட்டு போய் அதனால் சில நேரங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரு, அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுடைய வேலைகள் எடுத்து செய்வீங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். ரிஷப ராசி நேயர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியம் நம்ம ஜெயிச்சுட்டோம், நல்லது பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு அவர் போனால் அந்த காரியம் ஜெயிச்சுடும், நிச்சயமாக அவருக்கு அந்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே ஜெயிக்கிறது தானே அப்படிங்கிறது நிறையா பேர் சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேர் நேரத்தை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புகழுக்காக பயன்படுத்துவாங்க, சில பேர் பார்த்துட்டீங்கன்னா பணத்திற்காக பயன்படுத்துவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா நிம்மதிக்காக பயன்படுத்துவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தன் குடும்பத்திற்காக பயன்படுத்துவாங்க. அப்போ நேரத்தை சரியாக உங்களுடைய
எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் விற்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு அந்த காரியங்கள் விற்க ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப பிரச்சனையை மூணாவது மனுஷாட்ட சொல்லி பேசி தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கு, அது தயவு செய்து அதை கையில் எடுக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு மிதுன ராசி நேரில் போட்டி போட்டுட்டு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், பார்ப்போம். இறைவன் இருக்க ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, திடீர் பணவரவுகள், திடீர்னு செலவுகள், எதுவும் பொருட்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு காரியங்கள் அனுகூல்யமாகும். இருப்பினும் சில பயம் உணர்வு மனசில், இது நடக்குமோ நடக்காதோ, ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம், எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு. அவசியம்னா பிரயாணம் பண்ணுங்க, அனாவசியம்னா பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு நபரை பற்றி இன்னொரு நபர் உங்ககிட்ட சொன்னார்னா நம்மளையும் பற்றி இப்படி சொல்லுவாளே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அப்பப்போ வரும். நல்லவாளும் சரி இவாளும் சரி எல்லாரும் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடக ராசி அன்பர்கள் நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி புனர்பூசம், பூச நட்சத்திரத்திற்காக கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிவிடுவேன், மற்றவங்களுக்கு அது தப்பாக போடும். நகைச்சுவையாக பேசும்பொழுது அந்த நகைச்சுவை பிறரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ பிறரை மன வருத்தப்படுறதோ மட்டும் ஆகாது, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி மற்றவங்க பிரச்சனையில் கலந்து கொள்வது, மற்றவங்களுக்காக ஃபோனில் சப்போர்ட் பண்ணுறது, நம்ம நியாயமாக இவர் வந்து சரியாக தவறானு தெரியாமே நம்ம வந்து தப்பு பண்ணிவிடப்படுது, அதனால் அதில் ரொம்ப 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 கவனம் தேவை. அன்றைக்கி நம்ம ராசி பலன் சொல்லிவிட்டு ஒருத்தங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், ரொம்ப கவனம் என்பது தேவைன்னா. கோயிலில் ஒரு அம்மா வந்து இருந்திருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். மூணாவது மனுஷால் வீட்டில் விடுறத கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ராசி பலனில் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, கோயிலில் ஒரு அம்மா இருந்துட்டுருக்கா அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கா, இல்லை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க, யாரும் இல்லைன்னு. இவங்க என்ன பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. தூங்கட்டும்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த ரூமில் எதுவுமே கிடையாது, இந்த ரூமில் எதுவுமே கிடையாது. என்னென்ன ஜாமானங்கள் இருக்கோ அந்த அம்மாவையும் கிடையாது, ரூமையும் கிடையாது. கதவை திறந்து போட்டு அந்த அம்மா போயிட்டு ரூமில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லேப்டாப்பு, ஃபோனு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் சார் நேற்றே சொன்னார், இது கரெக்டாக நடந்தது. அப்போ அதே மாதிரி நம்ம யார் என்று ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம சரியாக தான், அதான் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால் அதில் கவனம் என்பது தேவை. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் நடக்கணும்னா சில பேர் எதுக்க தான் செய்ய வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. வேலை வாய்ப்பில் நான் புதுசாக இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன், சிஇஓவாக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்துட்டுருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டுருக்கேன், நான் சில விஷயங்களை எதிர்த்தா தான் காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுடுவேன். இதில் வந்து பாபம் புண்ணியம் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறோம், முடியாத வரைக்கும் அவ கையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த தினத்தில் அந்த மாதிரி நிறைய சிந்தனைகளை வைத்து கொண்டு சில காரியங்களை எடுத்து பண்ணுவேன், நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு, மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். திருமண சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ணுறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மேல் படிப்பு நல்லா இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி படித்தேன், திருப்பி அதே கண்டினியூ பண்ணுறேன், இல்லை நான் அதில் ஏதாவது ஒரு மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களே, பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா இது நடக்காது நடக்காதுன்னு மற்றவா சொன்னால் அந்த பாசிட்டிவாக பேசணும் சார், சோ நெகட்டிவாக பேசுகிறவாட்ட பழகவே கூடாது. ஏன்னா நமக்கும் அந்த உடைய கேரக்டர் வந்துடும், அதனால் பாசிட்டிவாக பேசணும்னா ஜாலியாக பேசுகிறவாட்ட பேசணும். இது ஏன் இப்படி பேசுகிறா, அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அனுபவங்கள் இருந்திருக்கு லைஃப்பில், அதனால் பாசிட்டிவாக உங்களுடைய அப்ரோச்செல்லாம் இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் இடமாற்றத்தை பற்றி சிந்திக்க மாட்டது, வீடு வேலை தொழில் எல்லா விஷயங்களும் இடமாற்றம், நீங்கள் பண்ணலை சகோதர சகோதரிகள் பண்ணுற அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் இருந்த விஷயங்கள் தீரும். ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது,
அல்லது ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி அதுக்குண்டான தேதி குறிக்கிறது போன்ற சிந்தனை, டிக்கெட் போடுறது, இது போன்ற எண்ணங்கள்லாம் மனசில் இருந்துன்னு இருக்குங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு புதிய புதிய ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நீங்கள் யாராவது ஒருத்தர் அறிமுகம் பண்ணி வைப்பால் அவள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கா, நீங்கள் நடுவில் உங்களை விட்டு விடுவான் பார்த்தியா. இதுதான் என்னுடைய பிரச்சனையே. யாருக்கு இப்படி செஞ்சாலே நல்லது நினச்சாலே தப்பு சார். அவள் ரெண்டு பேர் பாரு நம்பரை வாங்கிக்கிட்டு என்ன விட்டுவிட்டான் இப்போ பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு போயில. ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, அவள் பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்கள், நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். ஏன் இப்படி இருக்குது எனக்கு மட்டும், ஏன் இப்படி இருக்குன்னு நாலஞ்சு ரூபா கேட்டு பார்த்தேன்னா அஞ்சாவது ரூபா உங்களுக்கே சோர்வாயிடும். பார்ப்போம் ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். மனசில் ஒரு சக்கரவியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து கையில் வந்து சக்கரவியூகம் இருக்குது, அதை பற்றி ஆன்மீகத்தை நம்ம பார்ப்போம். அதுமாதிரி சக்கரவியூகத்தோட சில விஷயத்தை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. வித்து ஒரு காரியம் வாங்கணும் அப்படின்னு நினச்ச இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் அடிப்படை கல்வியில் நல்ல மார்க் வாங்குவாங்க. பயந்துன்னு இருக்க வேண்டாம், எதிர்காலம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கும். சில தடங்கல்கள் யதார்த்தமாக வரும், அது உங்கள் ராசியில் கேது இருக்கங்காட்டி. மற்றபடி எதுக்கும் பயப்பட வேண்டாம். அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றி பெறக்கூடிய பிரயாணமாக மாறும் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்லது கெட்டது இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. எதில் நம்ம சார்ந்து நிற்கணும், இது நல்லது இது கெட்டது, பெரியவங்க எது சொல்கிறாங்களோ அதான் கரெக்ட். ஏன் அவங்க தள்ளி இருந்து பார்க்கக்கூடியவங்க, அப்படி தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து கொடுக்கும். அவர்கள் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். விருச்சிகராசி என்பது நல்ல நாளாக இன்றைய தினம் ஒன்று. புதுசாக ஏதாவது தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து வைத்து நல்ல நாளாக பார்த்து தொடங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபினான்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதற்குண்டான கோர்சஸ் எல்லாம் கற்றுன்ருக்க அகாடமியெல்லாம் கற்றுன்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் இருக்கும். பேசாதவா திருப்பி பேசுவா, மாமியார் மருமக மருமகன் மாமியார் அதுமாதிரி மச்சினர் இது மாதிரி பேசாத சகோதர சகோதரிகள்லாம் திருப்பி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக பிரச்சனைகள்லாம் தீரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு தனுசு ராசி நேயர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மன சங்கடங்கள் தீரும். யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல் மற்றவங்களுக்கு அது எப்படி வா மட்டும் சந்தோஷமாக இருக்கேன். ஏழு ரசினி முடிய போகிறது, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அதுவே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். இத்தனை நாள் படாத பாடுபட்டேன் சார், கொஞ்சம் இனிமேல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பேன். சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களால் எதையும் சாதிக்கக்கூடியோ உங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஆட்களுடைய பழக்கம் நிச்சயமாக ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு, வேலைவாய்ப்பு சிறக்கும், புதிய முடிவுகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு, நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டேன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோவத்தில் சில டைம் டக்குன்னு சில சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவில்ல, அதுதான் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களே, சில நேரம் இறக்கப்படுறோம், அந்த இறக்கப்படுறது தப்பு சார். யாராவது இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தேன்னா கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அவள் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறா, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி சார் மாதிரி ஆளே இல்லை முன்னாடி பேசுவாள். சரி இப்படி பேசினா தான் அவர் எல்லாம் கொடுப்பார், இப்படியும் பேசுவாள். ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சார். உண்மையாகவே மகராசி என்பர்கள் இதில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. எதனா பொருட்கள் சேர்க்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறது, புதுசாக பொங்கலுக்காக வீடை ப்ரிப்பேர் பண்ணுறது, அல்லது எதிர்காலத்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து எல்லா பொருட்களும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் கண்டிப்பாக கைகூடும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லவே கூடாது, நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் அந்த காரியம் நடக்கிறதில்ல. அதனால் நடந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் எல்லாத்துக்கிட்டையும் பேச போகிறேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக அது சரியான ஒரு முறைகள் அப்படி எதிர்பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்களில் நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி இவா சரியில்லை வா சரியில்லை அவள் கரெக்டாக இருந்துட்டுருப்பா, உங்கள்கிட்ட விஷயத்தை ஒரு காரியத்தை போட்டு ஒரு காரியத்தை வாங்கிடுவா, அதனால் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை இன்றைய தினம். கும்பராசி அன்பர்கள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும்.
சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக கெஸ் பண்ணுவேன், இது சரி இது தவறுங்கிறத கெஸ் பண்ணுவேன். நேரம் நாலு இது போன்ற ஜோதிட சம்பந்தமான இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிட்டுருக்கு. இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, டெக்னீஷியனாக இருந்துருக்க, கேமராமேனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு சில தொழில் கல்விகள்லாம் ஐஐடி மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி பிரயாணம் அவசியம்னா போகணும். அவிட்டத்தில் இருக்கிறவா இல்லைன்னா விட்டுடலாம். மற்றவா பிரச்சனையில் கலந்து கொள்ளாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது நல்லது. சேமிப்பு இருக்கிறத செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு சில முக்கிய விருந்தினர்கள்லாம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, நல்லது நடக்கும். இன்றைக்கி காலையில் வரவுகள் உண்டு, செலவும் உண்டு. ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி சரிசமமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து சம்பாதிச்சே ஆகணும். நம்மளுடைய விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தீராது இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் மூலமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சில பேர்த்துடைய உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கை கூடி வரும். யாரையும் ஒரு சைடு ஒன் பேஸில் வந்து நம்பி இறங்கிடப்படாது. எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில டெக்னிக்கலான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கோம். அகாடமியெல்லாம் எடுத்துகிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். பிஹெச்டி படிச்சுட்டுருக்கோம், பிடி படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ரீசர்ச்சாக இருந்துருக்கோம், சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள், ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செய்தி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வகுப்பு, அதாவது நம்மளுடைய வகுப்புகளில் ஆன்லைனில் ஸ்ரீயந்திர வகுப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்திட்டே அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சங்கு இருக்குது பார்த்தல, அந்த சங்குடைய மேல் பகுதியை எடுத்துட்டேன்னா சாலகிராமம் மாதிரி இருக்கும். இந்த சாலகிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாலகிராமத்தினுடைய இந்த சங்கு வந்து பார்த்துட்டேன்னா ஆங்கிலேயர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமா, இது இட்ஸ் அ கோல்டன் ரேஷியோ மாதிரி, இந்த ரேஷியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சங்கு சக்கரம், இந்த சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய வியூகம் எப்பவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் சொல்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஒரு மன ரீதியான ஒரு கலக்கங்கள் இருக்கல், ஒரு மன ரீதியான ஒரு கவலைகள் இருக்கல்னா அந்த சக்கரத்தை கண் முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு அப்படியே ஒரு சொயின்னு ஓடும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சக்கரத்தை வந்து மனசில் கொண்டு வாங்க. இட்ஸ் இன் எ நெகட்டிவ் பேஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இருந்துட்டுருக்கீங்க, இப்போ ஒரு பிரச்சனையில் இருந்துட்டுருக்கீங்க, ஒரு துன்பத்தில் இருந்துருங்க, அது அப்படியே அந்த சக்கர ரீதியாக அப்படியே உள்ளே போகும்போது அது பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்து பாருங்கள். இது வந்து என்னென்னா செயற்கையாக கொண்டு வந்து பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய தன்மைகளை கொண்டு வர, அதுதான் மகாவிஷ்ணுவுடைய அந்த சக்கரம். இது வந்து என்னென்னா காலச்சக்கரம்னு பேர். அந்த காலத்தையும் அந்த ஐடியாலஜியும் அப்படியே மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து இருந்துருக்கு. இந்த சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நிறையா என்எல்பி போன்ற கிளாஸஸ்லாம் ரொம்ப அழகாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத திருப்பியும் பாருங்கள். அந்த சக்கரங்களை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே அதை வந்து அந்த சக்கரத்து கூடவே போகும். சக்கரம் உங்களுக்கு தெரியும், உள்ளே போகும். அப்படி போகும்பொழுது அந்த உங்களுடைய கெட்ட விஷயத்தை டெலீட் பண்ணிடுங்க, கெட்ட சிந்தனைகளை டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்க நெகட்டிவை டெலீட் பண்ணி அதை அப்படி பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இப்போ உட்காந்த இடத்துல பண்ணி பார்க்கலாம். மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வரும், நினச்ச காரியங்கள் கை கூடும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு புதிய டெக்னிக் ஒன்று நம்ம வந்து பார்த்தோம். ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் அந்த காலத்திலேருந்து நிறைய ஆன்மீக பொருட்கள், ஆன்மீக ஒரு ஆன்மீக வகுப்பிலேருந்து நிறையா விஷயங்கள் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இல்லையா. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷ் இயர்.